ஹாய் வியூவர்ஸ், இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தமிழுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேட் வீடியோ எப்படியாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை போட்டே ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா, ஆல்ரெடி அமீன் கார்டு போயிருந்தோம், போன வார வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ போட்டே ஆகணுங்களுக்காகவே வேக வேகமாக வந்து மதியானம் 2:30 மணி, இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல, மதிய சாப்பாடு சாப்பிடல, இன்னும் போய் தான் சாப்பிடணும் சரிங்களா. சரி, வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறக்காக நம்ம கரண்ட் அப்டேட் வீடியோ எடுக்கிறதுக்காகவே வேகமாக வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த வாரம் வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமீன்கார் போயிட்டு வந்தோம், சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அல்சாஜி ஃபார்மோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஃபார்ம்லேயே நம்ம ஸ்டாக் பண்ணி நிப்பாட்ட நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பொருள் இருக்குது. வேணும் டெலிவரி வேணுங்கிறவங்களுக்கும் நல்ல நல்ல பொருட்கள் கொண்டு வந்துருக்குறோம், காட்டுறோம் பாருங்கள். 2 பல் கொங்கு குறும்பை, அதாவது மண்டை பார்த்தா கொங்கு மாதிரி இருக்குது, உடம்பு பார்த்தா குறும்பு மாதிரி இருக்குது, நல்ல சண்டை இருக்குது, 2 பல்லுக்கு பல்பட்டுருக்கு, நல்ல பொருள் இருக்குது. இது 2 பல்லுக்கு பல்பட்டுருக்கு அணில் சரிங்களா, நல்ல பொருள் மாஷாலா. தலைவர் 6 பல் வரையாடு சரியான பொருட்டு, நம்ம எல்லாம் இப்போ 6 வயிற்றில் தான் இருக்குது, நம்ம தீவனங்கள் எடுக்க ஆரம்பிக்கல, தண்ணியை லைட்டாக தான் குடிச்சிருக்கேன், இனிமேல் தான் எடுக்கும். 4 பல் குறும்பை மாஷாலா, சூப்பர் பொருள், சண்டைக்கு ஏற்ற பொருள், நல்ல பெருவெட்டு, ஃபுல் டயர்டில் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சூழ்நிலை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார்மை பொறுத்த மட்டும் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் கண்டினியூஸாக பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே நல்லபடியாக புரியுங்களுக்காகவே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக அதுக்கு இதெல்லாம் பார்த்து போட்டுட்ருக்கிறோம். ஆமாம், நம்ம வெளியே போயிருந்தனால பைக் அப்படி விட்டுட்டு போனது, நான் அப்படி தான் வந்த உடனே உங்களுக்காக நான் எடுக்கிறேன் சரிங்களா. குறும்ப நம்ம பண்ணையில் உடனே நிற்கிறான் இன்ஷால்லா. இவன் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், நம்ம இர்ஃபான் பாய் செங்கடா பா, மாஷால்லா நல்ல பொருள். அப்புறம் நம்ம லாரன்ஸு கிருஷ்ணகிரிக்கு பேசியிருக்கிறோம், இன்ஷால்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம 4 பல் நாடு நெத்தி வெள்ளை, அப்புறம் நம்ம பல்படாத கண்கருப்பு, இவன் அவைலபிள் இருக்கிறான் இன்ஷால்லா. யாரும் தேவைப்பட்டா இவன் வந்து நம்ம போன லாட்டில் கொண்டு வந்து அடாப்ட் பண்ணிட்டோம், ஃபார்ம்லேயே நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ பெருநாள் வர வளர்த்து வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம 4 பல் மண்டை சோளை, இவனும் அப்படி தான் அடாப்ட் ஆகிட்டான், நல்ல பொருள், சூப்பர் பொருள் அவைலபிள் இருக்கான், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஜமுனாபுரி, ஜமுனாபுரியை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி தெரியும், நல்ல பொருள் மாஷாலா இருக்கான். நம்ம வாய்கருப்பு, வாய்கருப்பு நல்ல பொருள் பண்ணையில் இப்போ அவைலபிளில் இருக்கிறான். அப்புறம் நம்ம பா இர்ஃபான் பாய் வெளில கால் குழம்பு வெட்டணும், இன்ஷால்லா வெட்டுறதுக்கா ரெடியாக இருக்குது, பண்ணிடுவோம் இன்ஷால்லா. அப்புறம் நம்ம பல் போடாத கண்க்கு இருக்குது, அக்கிகாக்கு முடிஞ்சிருக்கிறான் இன்ஷால்லா, திங்கக்கிழமை அக்கிகா கொடுக்குறதுக்கு வேலை முடிஞ்சிருக்கிறான். அப்புறம் நம்ம கண்கருப்பு மாஷால்லா, பைய இடையில கொஞ்சம் சம்பவம் பண்ணிட்டான் பரவாயில்ல. அப்புறம் நம்ம பல் போடாத வெள்ளை மாஷால்லா, நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், லட்சணம் அழகு எல்லாமே கை தேர்ந்த ஒன்று தான் நம்ம வெள்ளை சரிங்களா. இப்போ பழைய பொருள் பார்த்தாச்சா, இப்போ புது பொருளையும் பார்க்கணும்ல, இன்னும் பேலன்ஸ் பொருட்கள்லாம் இருக்குது காட்டுறேன். நல்ல நல்ல ஆன்டிக் பீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ட்ராவல் தான் நமக்கு எப்போ 1300 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 2600 கிலோமீட்டர் 4 நாள் பயணம், அதில் ஜிம்மா ரொம்ப கஷ்டம் மஷாலா. ஆனால் அல்லாவோட இருப்பில் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. குட்டிகள் பெருசுகளை பொறுத்த மட்டும் பெருசை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல சண்டைக்காரன் சரிங்களா, சூப்பர் பொருள் இருக்குது, வந்துருக்குது, நல்ல சைஸு, அந்த சைஸு மாஷாலா. தலை சுட்டும் சரியான தலை சுட்டு சரிங்களா, இப்போவே அப்படி கொண்டு போய் சண்டை காட்டன்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் குறும்பை வளர்த்து சண்டை காட்டன்னு நினைக்கிறவங்க, 2 பல் நல்ல சண்டை, கையில் பிடிக்க முடிய மாட்டேங்க அப்படி இருக்கான், சண்டை தாறுமாறு சண்டை, 2 பல் இப்போ தான் பல் ஏறுது. அப்புறம் வாங்க 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 முடியாங்க ஓடி, குட்டிகள் பார்த்துருமா, கொஞ்சம் குட்டிகள் கலெக்ஷன்ஸும் இருக்குது, இதையும் காட்டுறேன். ஹாய் போடு போடு போடு, எட்டயபுரம் சின்ன குட்டிகள், கிட்டத்தட்ட குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்ல நல்ல பீஸுகள் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். நல்லாயிருக்கு, சூப்பர் சூப்பர் பொருளாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம். கஷ்டமாக இருக்குது சார், அவங்களுக்கு இதாக தேவைக்கு ஏற்றப்பட பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆன்டிக் பீஸில் 4 பல்லுக்கு பல்பட்ட ஜமுனாபுரி ஒருத்தனை கொண்டு வந்துருக்கிறேன், சரியான உயரம் சரியான நீளங்க,
மாஷாலா சூப்பர் பொருள் இங்கே. அவன் இருக்கிற சைஸுக்கு ரொம்ப அமைதியான பையன், சேட்டையே கிடையாது, ரொம்ப அமைதியாக கூடவே நிற்பான் மோளை. அப்புறம் கலரு கொங்கு குறும்பை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல கலரு. பேய்கருப்பு, பேய்கருப்பு குறும்பை, பேய் செவளை குறும்பை, சுத்த வெள்ளை குறும்பை, அணில் குறும்பை, சுத்த கருப்பு குறும்பை, கண்ணு கருப்பு கொங்கு, பேய் கலரில் கொங்கு. மாஷாலா சூப்பர் கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்துருக்கிறேன், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெருநாக ஆகக்கூடிய மாதிரி இந்த கண்ணு கருப்பு ஒருத்தர் இருக்கிறான், மண்டக்கருப்பு ஒரு குறும்பை. இதெல்லாம் வந்து இந்த பிறநாளுக்கு நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான பொருட்கள். பாருங்கள் ஜமுனா பிரியா, அந்த பின்னாடி கடாலாம் எவ்வளோ குட்டியாக தெரிவிப்பாங்க, சரியான நீளம் மாஷால்லா. ஜமுனா பிரியில் ஒரு ஹண்டல், ஹண்டல் தமிழில் சொல்ல போனால் ஜமுனா பிரின்னு சொல்லுவோம், ஹண்டல் பிரீடில் ஒரு நல்ல பொருள், சூப்பர் பொருள், ரொம்ப பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இருக்குது இங்கே பாருங்க, பைக்கருப்பு குறும்பை மாஷால்லா நல்லாயிருக்கும், இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எடுத்துகிட்டு வந்திருக்குது. சரிங்களா, இங்கே காட்டுறேன். அப்புறம் இன்னும் ரெண்டு பெரிய பொருள், வெள்ளை, சரியான வெள்ளை. இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மோச்சாட்டம் இதே உடம்புல நம்மள்ட்ட வெள்ளை வந்துச்சு, அதே மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல பொருள், டாப் ஃபைட்டர் மின்காட்டில் சார், அந்த இதிலே ஃபஸ்ட் கிளாஸில் இருந்தவன், அதிக விலைக்கு முடிஞ்சவனு இருந்தான், ஃபஸ்ட் கிளாஸ் பொருள். கடை பல்லுக்கு பல் விழுந்திருக்கு, பெரிய உருவம், இன்றைக்கி அறுத்த 55 கிலோவுக்கு மேலே கறி இருக்கும். மாஷாலா பெரிய பொருள், எனக்கு ரொம்ப சந்தோஷமான பொருள். முடி தோரணை அது இது எல்லாத்துக்கும் கொம்பில் ஓட்ட போட்டு ரெடி பண்ண போகிறோம், பாருங்கள் இன்ஷால்லா. இன்றைக்கி சொன்னி இப்போ அறுத்த 55 கிலோ கறி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பொருள். சந்தோஷம் நம்ம அல்தாஜி ஃபார்முக்கு. ஏன்னா இப்போ நோம்பு வரப்போகுது, அதனால் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா தான் பண்ணி கண்டினியூஸாக நம்ம வரும்போது நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெளியே நம்ம பர்ச்சேஸ் போகிறத குறைச்சிக்குவோம், நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்ல பொருட்கள் இருந்தால் தானே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து பக்ரீத் கலெக்ஷன்ஸ்க்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நல்ல வெள்ளாங்க, இந்த இந்தோனேஷியா டொம்பா மாதிரி இருக்கும், இதெல்லாம் நல்ல பொருள். ஹோடு ஹோடு. அப்புறம் இப்போ தான் வந்து, இப்போ தான் அதாவது ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து இறக்கி முடிச்சுட்டு வண்டி அனுப்பிட்டு உடனே நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா, அப்புறம் நம்ம பண்ணையோட வேலைகள் எல்லாம் பார்த்துருவோமா. ஆமாம், வாத்துகளை பொறுத்த மட்டும் பெரிய வாத்துகள், நம்ம குஞ்சு வாத்துகள் வந்து கொடுத்துட்டோம். என்ன காரணம்னா குஞ்சு வாத்துகள் வந்து வச்ச தீவனங்கள் எல்லாத்தையுமே, ஐ மீன் இந்த ஆடு மாடுகளுக்கு வைக்கக்கூடிய புதுசாக வச்ச புல் செடி பூண்டுகள் எல்லாம் கடித்து கொத்திடுது, அதனால் அதுகளை கொடுத்துட்டோம். இதெல்லாம் வந்திருக்கு, சேலுக்கு அவைலபிள் இருக்குது, 7 வாத்து இருக்குது, வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், கொடுத்துடலாம். ஸ்கூபி, ஸ்கூபியை பொறுத்த மட்டும் நம்ம சம்பவம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி கட்டி போட்டுருந்தோம், இன்றைக்கி தான் கொண்டு முன்னாடி கட்டி போட்டுருக்கு, செயின்லாம் அத்துட்டா அதனால் முன்னாடி கட்டி போட்டிருக்கு. சரிங்களா, அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெயின் ஹோஸ் மெத்தேடு போடுறோன்னு சொன்னோமே, மெத்தேடு மாஷாலா நல்ல ஒரு சக்ஸஸான இது தான். இருந்தால் அந்த வாத்துகளோட தொல்லைகள் இருக்குது, அதனால் இப்போ சுற்றி வள வச்சு அடைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். மற்ற தீவனங்கள்லாம் நல்லபடியாக வந்திருக்குது, ஃபுல்லாகவே இப்போ வலை மீன் வலை வாங்கியிருக்கிறோம், கம்ப்ளீட்டாக மீன் வலை போட்டு எல்லா இடங்களும் பாட் பாட்டாக பிரிக்க போகிறோம். பாட் பாட்டாக பிரிக்கிறதுனால பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடங்கள் ஃபுல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர் ஆகிரும். வேலி போடலை அப்படின்னாலும் நம்ம அதை வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணணும், அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தை நடத்தி முடிச்சிருவோம். நான் வரக்கூடிய கோடை காலத்தில் தீவனங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை இது பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேலைகள் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம அந்த வேலி மசால் எதை தொல்லி அடிச்சு விட்ருந்தாங்க, தொல்லி அடித்தால் நல்லா தண்ணி பாய்ச்சல் நல்லா மறுபடியும் வேலி மசால் வளர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் புல்லுகளுக்கும் தண்ணி பாய்ச்சி சொல்லி சொல்லியிருக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நம்ம செடி கொடிகளை காப்பாற்றிக்கிட்டோம்னா வரக்கூடிய இதுகளை தீவனத்தை கொஞ்சம் ஓரளவு தாக்கு பிடிச்சிக்கலாம், அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், சரிங்களா. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைகள்லையுமே நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போகும்போது பல புது புது சில விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு தான் அடுத்து போக வேண்டியது இருக்குது. எல்லாமே அனுபவம் தானே, வாழ்க்கையே ஒரு அனுபவம் தானே, அனுபவத்திலே போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் நிறைவு செய்வோம் இன்ஷால்லா. ஆனால் எதுவுமே முடிஞ்சிடுறதில்லை, அடுத்தடுத்து புதிதாக விஷயங்கள் உருவாகிட்டே இருக்கும். நம்ம போகிற சமரம் அந்த வலையை தாண்டி வளர்ந்துட்டான், பெரிய விஷயம். இந்த சூழ்நிலையில் இந்த வெள்ளாடுகளாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த போர் சமரங்கள்லாம் பாதுகாக்கிறதே பெரிய ஒரு விஷயமாக இருக்குது, நல்லாயிருக்கு. சரிங்களா, அப்புறம் நம்ம கொடியாடுகளையும் நம்ம மாடுகளையும் பார்ப்போம். கொடியாடுகளை பொறுத்த மட்டில் சுதர்சனா அதோ டாக்டர் உடன்குடி அவங்க வந்து ஆல்ரெடி பேசியிருக்கு, இன்ஷால்லா அதுக்கு ஒரு நல்ல மெயில் போட்டு அதை கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம்.
மாடுகளை பொறுத்த மட்டும் ஆமாம், மாடுகள் தான் கோயம்புத்தூரில் பெரிய டாக்டர் சுதர்சன் டாக்டர் அவங்க தான் கோயம்புத்தூருக்கு பேசியிருக்கோம். நம்ம கண்டு ரெண்டையுமே கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த சைஸ் பத்தாது, அதனால் பிறநாளைக்கு நல்ல பெரிய மாடு வாங்கணும் இன்ஷா அல்லா. அதனால் வந்து ரெண்டையுமே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம பெரிய காளையும் சரி, நம்ம மர கண்டையும் சரி, சரிங்களா. கொடியாடுகள் ஃபுல்லாக இப்போ கெட்டில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அக்கம் பக்கத்து தோட்டத்தில் ஃபுல்லாக போய் மேய்ச்சலை போட்டு நைஸாக சண்டை எடுத்து விட்டுறான், அதனால் கெட்டில் போட்டிருக்கோம். அப்புறம் இன்றைய சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அல்சாஜி ஃபார்மோட அப்டேஷன் பார்க்கணும் அப்படின்னு பேசி முடிச்சிடும், அப்புறம் கடைசியாக பார்த்துருவோம், சரிங்களா. இங்கேருந்து அவ்வளோ தரப்பு நம்ம சும்மா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், ஸோ அதனால் அதையும் முடிச்சிடும். ஆமாம், இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம ஷூட் பண்ணுறது நம்ம பழைய மொபைலில் தான் ஷூட் பண்ணுறோம், ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய மொபைல் என்னாச்சுன்னா சம்பவம் ஆயிடுச்சு, வண்டியில் போயிட்டுருக்கும்போது வண்டியில் வந்து திடீர்னு கீழே விழுந்ததில் அதோடய டிஸ்பிளே போயிடுச்சு. இனிஷியல் அதை வந்தவொடனே சர்வீஸ் கொடுக்கணும், ஆல்ரெடி பேசியிருக்கேன்னு ஒரு ரெண்டு நாளில் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மற்ற வீடியோக்களை காட்டிலும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னு எனக்கு தெரியலை, ஏன்னா முன்னாடி எல்லா வீடியோ நம்ம இதில் தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இந்த குவாலிட்டியில் வீடியோ பார்த்து பழகிட்டீங்க, இந்த குவாலிட்டியில் நம்ம அந்த அல்ட்ரா குவாலிட்டியில், அதனால் அதையும் நம்ம பார்ப்போம். பயணம் எப்படி இருந்துச்சு? பயணத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. இந்த நாலு நாள் ட்ராவலுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்குது, சரிங்களா. அப்போண்டவுனே கண்டினியூஸாக அப்படிங்கும்போது ஆமாம், இருந்தாலும் இறைவன் கிருபையில் நல்ல முறையில் போயிட்டு வந்தாச்சு. பொருட்களும் சூப்பர் சூப்பரான பொருட்கள் கொண்டு வந்திருக்கோம். சொன்ன மாதிரி தான் இந்த வரக்கூடிய பிறநாளை, பத்தாவது வருஷ பிறநாள் ரொம்ப எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். வரக்கூடிய பிறநாள் கொஞ்சம் கிராக்கியாக தான் இருக்கும். அதுக்காகவே பெரிய பொருட்கள் கலெக்ஷனுக்காகவே இன்னும் நிறைய லிங்க்குகள் வச்சுருக்கேன், கொண்டு வந்துடுவோம். எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி சின்ன குட்டிகளும் ஆர்டர்கள்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்ருக்கோம், போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. அதுகளையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேவர் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய சூழ்நிலையில் பொருட்கள் கிடைக்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்டாக் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பண்ணைகளை கொடுத்து வச்ச பொருட்கள்லாம் நிறைய ஸ்டாக்கில் இருக்குது, ஃபுல்லாக எடுத்து கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான பொருளை கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணிடுவோம் மல்சாஜி பாம்பே, சரிங்களா. சரி ஓகே, வந்துட்டோம் மேலே போய் நம்ம புறாவை போய் பார்ப்போமா. அப்புறம் ஒரு அப்டேட்டும் பார்த்தோம்னா வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்குள்ளே எப்படி வர முடியாது, ஃபுல் டயர்டு. இப்போ படுத்தோம்னா அவ்வளோதான். புறாவை பொறுத்த மட்டும் எல்லா புறம் சபீர் பாய் வந்திருக்காப்புல, புறா பாய் பார்த்திங்களா, காக்காட்டிலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஃபுல்லாக இருட்டாக்கியிருக்கோம். மாஷல்லாம் நிறைய புறாக்கள் வந்து ப்ரீட் ஆகிருக்கு, நம்மகிட்ட உடஞ்சிக்கு பாருங்கள் காட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கான். அடிக்கடி குஞ்சு இறக்கக்கூடியவன், குஞ்சு இறக்காமல் இருந்தான். இவன் ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கான், இவனும் ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கான், இவனும் ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கான், இவனும் ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்கான். ஆஸ்திரேலியன் புது ஆஸ்திரேலியன் முட்டை விட்டுருக்குன்னு நினைக்கிறேன், முட்டையில் தான் இருக்குது. குஞ்சு இறங்கலை, ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து குஞ்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பண்ணையில் இறங்கியிருக்கு. ஒரு பெரிய விஷயம், இந்த கீழே முட்டை போட்டு உடச்சிட்டான். ஓகே, அவனுக்கு நாடலை வரும், சரிங்களா. எல்லா வீடியோ மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கரண்ட் அப்டேஷன் வீடியோ நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய இதுகளில் வீடியோவில் போட முயற்சிக்கிறேன். ஐயோப்பா முடியலப்பா, பசி. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.